நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனிதனை கண்டுபிடிப்பவன் யார் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு ஹூ கேன் ஃபைண்ட் அ ஃபேத்ஃபுல் மேன் உண்மையான மனிதனை கண்டுபிடிப்பவன் யார் இது அந்த செய்தியினுடைய தலைப்பு ஏன் இந்த தலைப்பு என்று கேட்டால் இன்றைக்கு உண்மை என்பது அது எட்டாக்கனியாக இருக்கிறது உண்மை என்பது ஏதோ மனிதர்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது உண்மை என்பது அது தேவனுக்கு மாத்திரமே சொந்தமான ஒரு காரியம் என்று எண்ணப்படுகிறது உண்மையாக இருக்கிறவன் செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியிலும் வருகிற அளவுக்கு நாம் அவர்களை பிரபலப்படுத்தக்கூடிய காலம் இது அவர்கள் உண்மையா இருக்கிறாங்க அந்த அளவிற்கு இந்த உண்மை என்பது எட்டாக்கணியாகிவிட்டது ஆனால் உண்மையிலேயே இந்த உண்மை அவ்வளவு பெரிய விஷயமான்னு கேட்டால் இல்லை உண்மைக்கு அழகான ஒரு விளக்கம் என்ன கொடுக்கலான்னு கேட்டால் யதார்த்தம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கலாம் உண்மை என்றால் என்னன்னு கேட்டால் அன்றாடம் நீங்கள் நடக்கக்கூடிய காரியங்களை அப்படியே நீங்கள் ஒத்துக்கொள்வது உண்மை நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ என்ன செய்கிறீர்களோ அதை ஒத்துக்கொள்வது உண்மை இன்றைக்கு இது எட்டாக்கணி மனிதர்களால் முடியாத ஒரு காரியம் ஆனால் வேதாகமத்தில் தேவன் எல்லா இடங்களிலும் தன்னை எப்படி நமக்கு அறிமுகம் செய்கிறார் என்று சொன்னால் நான் உண்மையுள்ளவர் தேவன் எப்பொழுதுமே இந்த வார்த்தையை எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும் நான் உண்மையுள்ளவர் நான் உண்மையுள்ளவன் நான் உண்மையுள்ளவர் உங்களை தப்புவிப்பேன் உங்களை சுமப்பேன் உங்களை ஏந்துவேன் உன்னை காத்துக் என்று சொல்லுகிற தேவர் உண்மையுள்ளவர் இப்படி எல்லாம் எல்லா இடங்களிலும் அவர் தன்னை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளும் அப்படியே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வேதாகமத்தில் பல இடங்களிலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மத்தியை இருபத்தி நான்காம் அதிகாரம் மலமளவென்று நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம் மத்தியை இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது ஒருவர் ஒன்று குழந்தையர் நாலாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன் இங்க பார்க்கிறோம் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் இதற்கு முன்பதாக நீதிமொழிகள்ல வாசித்தோம் உண்மையுள்ள மனிதனை கண்டுபிடிப்பவன் யார் இங்கே எஜமானன் வைத்து செல்லுகிற உண்மையான வேலைக்காரர் யார் ஒன்னுக்கு நாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம் உக்கிரானக்காரன் என்று சொன்னால் அது ஒரு சபையை கண்காணிக்கக்கூடிய அந்த செயலுக்கு அப்போசனை எப்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது சபைக்கு மாத்திரமல்ல பொறுப்பு உள்ள எல்லா மனிதர்களிடத்திலும் ஒன்று தேவைப்படுகிறது உண்மை அது அவசியம் என்று சொல்லப்படுகிறது வசனத்தை கூட வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஆண்டவர் எபேசு சபைக்கு அதற்கு ஒவ்வொரு சபையாய் சொல்லிக்கொண்டே வருகிறார் இந்த எபேசு சபை சிமிர்னா சபை இந்த எல்லா சபைகளுக்கும் சொல்லும் பொழுது இந்த வசனத்தை எடுத்து இது அந்த சபைக்கு மாத்திரம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த சபைகளுக்கு மாத்திரம் என்று எடுத்துக்கொள்ள கூடாது இது எல்லோருக்கும் பொருந்தும் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எல்லளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பிசாசானவன் உங்களின் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உத்தரவிடுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு மரண பரியந்தம் உண்மையாயிருக்க வேண்டும் வேதாமம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனிதனை கண்டுபிடிப்பவன் யார் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார் யார் உண்மையுள்ள வேலைக்காரன் அப்போனா பவுல் நமக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறார் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவனாய் இருப்பது அவசியம் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு புத்தி சொல்லுகிறார் மரண பரியந்தமும் நீ என்னவா என்னவா இருக்க வேண்டும் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் மரண பரியந்த உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டுமா திருக்குறளில் ஒரு குரல் இருக்கிறது அடிக்கடி இந்த திருக்குறள் எடுத்து பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் இந்த திருவள்ளுவர் வந்து ஒரு கிறிஸ்தவருங்க அப்படிமாங்க நீங்கள் நிறைய இதெல்லாம் புக்கெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படிமாங்க ஏன்னு கேட்டால் அவர் நல்ல கருத்துலாம் எழுதியிருக்கிறாரு நிறையா கருத்து பைபிளோட ஒத்து போகுது அப்படின்னு எழுதியிருப்பார் ஆனால் அதற்கு நான் விரோதமானவன் ஒரு கருத்தும் பைபிளோட ஒத்து போகலை அப்படின்னு சொல்லுவேன் நான் அதுல அவர் ஒரு குரல் இருக்கு என்ன குரல் கேட்டா பொய்மையும் வாய்மையை அடைத்து பிரதர் ரெண்டாவது பாட புஸ்தகத்துல நான் படிச்சதும் பிரதர் புரதி இருந்த நன்மை பயக்கும் எனின் இருக்கா இல்லையா நான் எதுவும் தப்பா சொல்றேன்னா அதுக்கு என்ன அர்த்தங்க பொன் பொய்மையும் வாய்மையடைத்து புரைதிருந்த நன்மை பயக்கும் மெனின் இது கரெக்டு தானே குரல் எங்கேயோ தப்பு பண்ணுறீங்க பிரதர் தப்பு எனக்கு தெரியல ஒரு பொய்யே ஒரு நன்மையை கொண்டு வரும் என்று சொன்னால் அந்த பொய்யை கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் இதுதான் திருவள்ளுவர் எழுதி வச்சது ஒரு பொய் ஒரு நன்மையை கொண்டு வரும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பொய்யை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இதை அவர் எழுதி வச்சிட்டு போயிட்டார் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியும் இதை அப்படியே நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் வேதவாக்காக எடுத்துக்கொள்ளுகிறேன் பக்கத்து வீட்டில் போய் நான் திருடிட்டு வந்துட்டேன் போலீஸ் ஸ்டேஷனில் என்னை விசாரிக்கிறாங்க நான் திருடவே இல்லைன்னு ஒத்துக்கிறேன் திருடவே கிடையாது திருவள்ளுவர் வராரு ஏன்பா நீ தான் திருடி இருக்கிறியே உங்கள் குரலை வைத்து தான் நான் இருக்கிறேன் ஏன்னா நான் திருடினால தான் இவ என்னுடைய குடும்பமே இப்போ வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கு என் குடும்பத்துக்கே நன்மை உண்டாயிருக்கு பொய்மையும் வாய்மையை எடுத்து புறதி இருந்த நன்மை பயக்கும் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க இப்போ நான் ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன் ஒருவேளை உண்மையை சொல்லியிருந்தால் நானும் ஜெயிலுக்கு போயிருவேன் என் குடும்பமும் பசி பசிப்பட்டினால் கிடக்கும் இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிக்கிட்டே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம் செய்து கொண்டே இருக்கலாம் பொய்மையும் வாய்மையும் எடுத்து இருந்த நன்மை பயக்கம் இருந்த நன்மைங்கிறது என்ன நன்மை அவர் ஒருவேளை எழுதி இருக்கலாம் அடுத்தவங்களுக்கு நன்மை வருதா ஒரு முறை என்னுடைய பைபிள் காலேஜில் இருக்கும் பொழுது இதை குறித்து ஒரு பெரிய சர்ச்சை உண்டானது இதை எப்படி இது பண்ணலான்னு கேட்டால் உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது ஒரு மனிதர் உங்கள் வீட்டுக்கு உள்ளே வந்து அடைக்கலமாக ஓடி வர்றாரு ஐயா என்னை கொள்ளுவதற்கு பத்து பேர் துரத்துறாங்க என்னை எப்படியாவது என்ன பண்ணுங்க காப்பாத்துங்க அப்படின்னு உள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறார் நீங்க ஒரு நல்ல கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் அல்ல நல்ல கிறிஸ்தவர் அப்ப தேடி வந்த அந்த கொலைகார கூட்டம் உங்களிடத்துல கேக்குது இப்போ ஒரு மனிதன் ஓடி வந்தானா அப்படின்னு கேட்குது நீங்க என்ன சொல்ல முடியும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒளிஞ்சிருக்கிறாரு இவங்க என்ன உண்மையோ அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறாங்க நீங்க பைபிள் எடுத்து பார்க்குறீங்க மரண பரியந்தம் இருன்னு இருந்து அதில் இப்போ உண்மையை சொன்னீங்கன்னா அங்கே போய் என்ன பண்ணிடுவாங்க கொண்டுருவாங்க அப்போத்தான் சிலர் இந்த குரலை எடுத்து பயன்படுத்துவாங்க பொய்மையும் வாய்மையெடுத்து புரைதீர்ந்த நன்மை பயக்குமே நின் இப்போ நீ பொய் சொல்லிட்டா அவன் என்ன பண்ணுவான் உயிரோடு வந்துடுவான் அதனால் இந்த பொய் என்னது நல்லது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறாரு ஆனால் பைபிள் அதை ஒத்துக்கவே ஒத்துக்காது அதற்காக கூட நீங்க என்ன பண்ண முடியாது பொய் சொல்ல முடியாது அப்படி பார்த்தால் எல்லா மனிதரும் இக்கட்டு சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இக்கட்டு எல்லா மனிதனுக்கும் வரும் நம்முடைய குடும்பத்துக்கு வரும் பிரச்சனை வரும் நாம் பொய் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இதை தேவன் அனுமதிக்கிறாரான்னு கேட்டா இல்ல நீ மரணம் உண்மையாருன்னு ஏந்திரிமா சொன்னாரு மரணபரியும் தான் நிறைய பேர் அடிக்கடி என்ன நினைச்சுக்குவாங்கன்னா எண்பத்தி எட்டு வயசு வரைக்கும் நான் உண்மையாக இருக்கணுங்க இல்லை உண்மைக்காக நீ மரணத்து வரைக்கும் கூட என்ன பண்ணணும் போயிட்டு வந்துடணும் அந்த இடத்துல ஒரு உண்மையாகவே ஏசு கிறிஸ்து அங்கே இருக்கிறாருன்னு வைத்துக் கொள்ளலாம் உள்ளே துரத்தி வந்த மக்கள் இடத்துல ஏசு கிறிஸ்து பொய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா பொய் சொன்னார்னா அவர் பாவி என்று அறியப்படுவார் நன்மைக்காகத்தானே போய் சொன்னார் நோவே ஆனால் இன்னொன்றை செய்திருப்பார் அந்த மனிதர்கள் அந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக தன்னை உயிரை கூட கொடுத்து என்ன பண்ணியிருப்பாரு போராடி இருப்பார் இங்கதான் இருக்கிறான் ஆனா அவர் அவனை நான் கொல்ல விட மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய உயிரை கொடுத்து கூட என்ன பண்ணியிருப்பாரு போராடி இருப்பார் திருக்குறள் ஒருபோதும் ஒவ்வாது இன்றைக்கு நாம் உண்மை என்று எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இக்கட்டு சூழ்நிலைகளிலும் சில காரியங்களில் நன்மை பயக்கும் என்று எண்ணி நன்மை பயக்கும் எனின் என்று நம்பி அநேக இடங்களிலே நாம் உண்மையை விற்று கொண்டு இருக்கிறோம் உள்ளதை உள்ளென்றும் இல்லதை இல்லை என்றும் என்று சொல்லுவதை நாம் மறைத்து எப்பொழுதோ கிடைக்கப்பெற நன்மைக்காகவும் மறைமுகமாக கிடைக்கக்கூடிய நன்மைக்காகவும் நாம் பொய்யை தாராளமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் அதற்கு ஒரு காரணமும் வைத்திருக்கிறோம் நோ இது தேவனுக்கு விரோதமான காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மரணபரியந்த உண்மையாயிரு மீண்டுமாய் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் உம் இங்கே மரணபரியந்த உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லுக்கு சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு ஆறுதல் வசனத்தை பாருங்க நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே உம் பிசாசானவன் உங்களை காவலில் போடுவான் அன்றைக்கு பிசாசானவன் அவர்களை பயமுறுத்தி அடித்து அவங்களை கொண்டு போய் காவலில் போட்டாங்க ஏசு கிறிஸ்துவை இல்லை என்று சொல் இவங்க பயந்து நடுங்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடின கூட்டமும் உண்டு எங்களுக்கு உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி உயிரை விட்டு கர்த்தருக்காக உண்மையாய் நின்ற கூட்டமும் உண்டு நானும் நம்ம சபையில் இருக்கிற ஒரு சகோதரரும் கோயம்புத்தூரில் ஒரு கூட்டத்தை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக போயிருந்தோம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது அது என்ன கூட்டம்னு கேட்டால் இஸ்லாமியர்களையும் அவர்களுடைய சத்தியத்தையும் எப்படி வந்து எதிர்த்து நாம் சரியான முறையில் அதை பேசுவது அதை எப்படி அவங்களுடைய சத்தியத்தை குறித்து கற்றுக்கொள்வது அப்போ போகும் பொழுது அந்த இஸ்லாமியர்களுடைய தவ்ஹீத் ஜமாய் அமைப்பின் தலைவர் பிஜே அவங்க பேசின ஒரு அவர் அவங்களுடைய மக்களுக்கு ஒரு செய்தி பேசி இருக்கிறார் அதை எங்களுக்கு டிவியில் போட்டு காமிச்சாங்க அவர் பேசி இருக்கிறார் எல்லா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க அவர் பேசுகிறார் அவர் பேசும்பொழுது வேதாகமத் அவங்களுடைய அந்த குரான் எடுத்து பேசுகிறார் இப்படி பேசிக்கொண்டு வரும்பொழுது அங்கே ஒரு ஒரு கருத்து சொன்னதை மாத்திரம் கட் பண்ணி நம்ம வீடியோவாக எல்லாருக்கும் அவங்க போட்டு காமிச்சாங்க அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல வேதனையாகவும் இருந்துச்சு என்னன்னு கேட்டால் அவங்க குரானில் என்ன போட்டிருக்குன்னா ஒரு வேலை உங்களை பயமுறுத்தி அடித்து துன்புறுத்தி இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கமே கிடையாது அல்லா தெய்வமே கிடையாது என்று சொல்ல சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் இதில் உலகத்தில் எல்லாருக்கும் பதில் சொல்லிடுவாங்க உயிரே போனா கூட என்ன பண்ணக்கூடாது அப்படி செய்யக்கூடாது ஆனால் அங்கே நடந்த நிலைமையே வேற அந்த இடத்துல நீங்க உங்களை தப்பு வைப்பதற்காக நீங்கள் பொய் சொல்ல வேண்டும் ஆதாரத்தோட தான் நான் பேசுகிறேன் சகோதரர் உட்கார்ந்து இருக்கிறாரு வீடியோ கிளிப்பும் என்கிட்ட இருக்கு ரெண்டு பேரும் தான் போனோம் நாங்கள் அவர் மேலே ஏறி பேசிட்டு இருக்கிறாரு அப்படி யாராவது கொல்ல வரும்பொழுது நீங்க ஒரு வாரியத்தை மாத்திர செய்யணும் நான் இப்போ சொல்ல உங்களுக்கு நன்றாக தெரியும் எதற்காக சொல்றேனா நான் சொல்லலன்னு சொன்னா என்னை கொன்று போடுவாங்க இஸ்லாம் மார்க்கம் என்பது மார்க்கமே கிடையாது அல்லாஹ் என்பவர் தெய்வமே கிடையாது நான் சொல்ல போறேன் ஆனா உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது என்னது பொய் பிஜே சொல்லுவார் பொய் அப்படிம்பாரு அதே மாதிரியே சொல்றேன் எவ்வளோ வேதனையாக இருக்குது ஆனால் இங்கே வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாத்தான் உங்களை சோதனையில் கொண்டு போவான் காவலில் போடுவான் உங்களை துன்படுத்துவான் நீங்கள் எப்படி இருக்கணும் மரணபரியந்தம் மரணபரியந்தம் உண்மையாக இருக்கணும்னு சொன்னால் அதன் மூலமாக தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று கேட்டால் நீங்கள் எனக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன துணிஞ்சு போகணும் கடைசி வரைக்கும் நிற்கணும் உயிரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து உயிரை எடுத்துட்டால் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க இன்றைக்கு நான் மாறி மாறி வாசித்த சங்கீதத்தில் ஒரு ஒரு வசனம் ரொம்ப அருமையான வசனம் நீதிமான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது ஏன் அருமையானது சீக்கிரமாக எங்கே வந்துடுவாங்க அவங்க கர்த்தர் இடத்துல சீக்கிரமாக போயிடுறாங்க இன்னும் சில நாள் பூமியில இருக்கதை காட்டிலும் கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறாங்க அவங்க ஆண்டவர் அவங்களுடைய மரணம் அருமையானது ஒரு இடத்துல சொல்லுகிறார் துன்மார்க்கரன் சாகிற சாவை நான் விரும்பவில்லை ஏன் துன்மார்க்கன் இறந்து போனான் என்று எங்க போன நரகத்துக்கு போகணும் ஆனால் ஒருவேளை அவனுக்கும் இன்னும் ஒரு வருஷத்தை தேவன் அதிகப்படுத்தி கொடுத்தா அவன் ஒருவேளை மனம் திரும்புவானோ வாய்ப்பு இருக்கிறது அதனால துன்மார்க்கனுடைய சாவை நான் ஒருபோதும் விரும்புவதில்லை ஆண்டு விற்று சொல்றார் ஆனா நீதிமானுடைய சாவு தேவன் விரும்புகிறார் அதனால ஆயுசு வேணும்னா ஜெபிக்காதீங்க ஆயுசு யாருக்கு தேவன் அதிக தர்றாரு பழைய ஏற்பாட்டு காலத்துல நிலைமையே வேறங்க எவ்வளவு சீக்கிரமா நம்ம அங்க போய் சேர முடியுமோ இன்னும் அதிகமா பாவம் செய்யாம அழகா தேவனுடைய சமூகத்துல போய் சேர்ந்துடலாம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அது எனக்கு லாபம் அதனால் மரண பரியந்தம் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாம் ஏன் உண்மையிலிருந்து தவறுகிறோம் தெரியுங்களா இக்கட்டு சூழ்நிலை என்று வரும்பொழுது யாரும் வேண்டுமென்றே போய் போய் பேசுவதில்லை பயம் இக்கட்டு சூழ்நிலை இதெல்லாம் வரும் பொழுது நாம் உண்மையிலிருந்து வழி நழுவி போய்விடுகிறோம் யோசுவாவின் புஸ்தகத்துல ஒரு அழகான உதாரணம் இருக்கிறது யோசுவாவின் இடத்துல தேவன் அழகாய் ஒரு கட்டளை கொடுத்தார் நீ காணான் தேசத்திற்குள்ள போகும் பொழுது ஒரு மனிதனை என்ன பண்ணக்கூடாது உயிரோட வைக்க கூடாது எல்லா நாடுகளையும் அங்க அநேக நாடுகள் இருந்த சின்ன சின்ன நாடாக எல்லாவற்றையும் நீ வதம் செய்து அவர்களை அழித்து விட வேண்டும் இவர்கள் ஒவ்வொரு நாடாக அழித்து கொண்டே வரும் பொழுது தூரத்துல ஒரு நாட்டினர் பார்த்து கொண்டே இருந்தாங்க இன்னும் ஒரு மாதத்தில் இந்த இஸ்ரவேல் கூட்டம் நம்ம இடத்துக்கு வந்து நம்மளையும் அழித்து போடும் என்ன செய்வது யோசிப்போம் அவர்களை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது ஜெயித்ததாக யாருமே இல்லை வேணாம் ஒன்று செய்வோம் நாம் வழிப்போக்கர்களை போல அவர்களிடத்துல போய் இந்த நாட்டுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி அவங்களிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணி நாம் தப்பித்து கொள்ளலாம் அப்புறம் அவர்கள் உடன்படிக்கை பண்ணினதுக்கு அப்புறம் நாங்கள் வழிபோக்கர்கள் கிடையாது இந்த நாட்டை சேர்ந்தவங்க தானே சொல்லிடலாம் அதே மாதிரி இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா அப்படியே பிஞ்சு போன செருப்பை போட்டுக்கிட்டாங்க எவ்வளவு பிளான் பாருங்க ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வர்றாங்களா பிஞ்சு போன செருப்பு காஞ்சு போன சாப்பாடு எவ்வளவு பக்கா பிளான பண்றாங்க அப்படியே வஸ்திரம் எல்லாம் கிழிந்து அப்படியே எல்லாம் அழுக்காக இருக்கிறது ஒரு மாதமாக யாரும் குளிக்கக்கூடாது என்று கட்டளை கூட போட்டிருப்பாங்க அப்படியே நடந்து போய் அவனுடைய முன்னாடி போய் நிற்கிறாங்க அவர் கேட்குற நீங்களாம் யாருப்பா நாங்கள் வழி பல மைல் தூரத்திலிருந்து வர்றோம் நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் இந்த மாதிரி இந்த நாட்டை பிடிக்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அதனால் உங்களோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்ன உடன்படிக்கை ஒன்றும் இல்லை இப்பொழுது நாங்களும் எங்களுடைய பிள்ளை குட்டிகள் எல்லாம் இருக்கிறோம் நீங்கள் எங்களை அழிக்க வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் வேலைக்காரராக இருந்து கொள்ளுவோம் ஆண்டவர் யோசுவாவிடத்தில் சொன்ன கட்டளை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒருபோதும் அவர்களை உயிரோடு விடக்கூடாது எல்லாரும் என்ன பண்ணிடணும் கொன்று குவித்துடணும் வேலைக்காரிகளாக வைத்துக் கொள்ளுகிறேன் வேலைக்காரங்களாக வைத்துக் கொள்ளுகிறேன் பேச்சுக்கே இடமில்லை ஏனென்றால் ஒருவேளை அவங்க வழிபடுகிற சாமியை நீ என்ன பண்ணிடலாம் மறந்து அந்த பக்கம் போயிடலாம் முதல்ல யாரையுமே உயிரோடு விடாத இது யோசுவாவுக்கு காது கெட்டுச்சோ இல்லையோ அங்கே இருக்கிற அவங்க காதில் போய் விழுந்துருச்சு இவரு ஜாக்கிரதையா இருக்கிறாரோ அவங்க அங்கே எல்லா பிளானும் பண்ணிட்டாங்க அநேக முறை தேவன் நம்ம இடத்துல பேசி நாம ஜாக்கிரதைக்குள்ள அங்கே வேற ஒருத்தையும் ஜாக்கிரதையாயிருவான் யாருங்க சாத்தான் நீங்க இங்கே முடிவெடுக்கிறதுக்குள்ள அங்கே இன்னொரு ஆளை வந்து உங்களுடைய எல்லாத்தையும் மாற்றிடுற வாய்ப்பு உண்டு வெரி கேர்ஃபுல் ஜாக்கிரதையாக இருப்போம் இங்கே யோசுவாவினிடத்தில் வந்த ஜனங்கள் தங்களுடைய உயிருக்கு பயந்து அங்கே உண்மை நிலையிலிருந்து வழிவிலகி போனாங்க உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க யோசுவா உடன்படிக்கை பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவங்க உண்மையில விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாங்க நாங்க வேற யாரும் இல்லை பக்கத்து நாடுதாங்க யோசுவாவுக்கு தாங்க முடியல ஏன் எங்களை இப்படி வஞ்சித்தீர்கள் நீங்கள் உயிருக்கு பயந்து வஞ்சித்து விட்டோம் இவங்க உடன்படிக்கை பண்ணினதை மீற முடியாது ஏனென்றால் அவங்க வேதாகமத்திலே தேவன் யோசுவாவைகளை எல்லா இடத்துலையும் எழுதி வச்சிருக்கிறாரு கத்தரை கொண்டு நீ ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணி கொண்டாயனால் என்ன பண்ணி ஆகணும் நிறைவேற்றியே ஆகணும் இங்க அந்த கிபியோன் குடிகள் அந்த பேர் கிபியோன் குடிகள் கிபியோனியரை குறித்து நான் பார்க்கிறேன் தங்களுடைய உயிருக்கு பயந்து அந்த உண்மை நிலையிலிருந்து மாறுவதை பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் மரணபரியந்த உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா அதனால நாலஞ்சு கேள்வி நான் எழுதி வச்சிருக்கிறேன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் எக்காலத்திலும் அவரை நான் அன்புவேன் இப்படியெல்லாம் வேதவசனம் இருக்கிறது கர்த்தரை எந்த சமயத்திலும் நம்ம நம்பலாமா நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க நம்பலாம் எந்த சமயத்திலும் நம்பலாமா நம்பலாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நம்பலாமா நம்பலாம் எல்லா காரியத்திற்கும் கர்த்தரை நம்பலாமா ஓகே இதே மாதிரி தேவன் உங்களை எல்லா சூழ்நிலைகளையும் நம்புகிறாரா பிரதர் அதுதான் எனக்கு தெரியலீங்க எல்லா நேரத்திலும் தேவன் உங்களை நம்புறாரா ஆர் யூ ட்ரஸ்ட் ஒருத்தி தேவனை விட்டுலாம் உங்க சபை விசுவாசிகள் உங்களை எல்லா நேரமும் நம்புறாங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்க மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க எல்லா காரியத்திற்கும் சபை உங்களை நம்புதா ஐயோ அந்த பிரதரா அவர்கிட்ட காசு மாத்திரம் கொடுத்துடாதீங்க பிரதர் வேற ஏதாவது வேலை இருந்தா செய்ய சொல்லுங்க அவர் நல்லா செய்வாருங்க காசு மாத்திரம் கொடுத்துடாதீங்க ஐயோ நான் யாரையும் சொல்றேன் நினைக்க இப்படிலாம் இருக்குங்க சபையில நம்ம சபையில இருக்க இல்லையோ தெரியல எனக்கு எல்லா இடங்களையும் அது உண்டு உங்க குடும்பம் உங்களை நம்புதா சபைய விட்டுருங்கப்பா அதெல்லாம் வேண்டாம் உங்க குடும்பம் உங்களை நம்புதா பேரண்ட்ஸ் பிள்ளைய உறவினர்கள் உறவினர்களுக்கு மத்தியில் விரோதம் வரலாம் கோபங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க ஒரு சாட்சி சொல்ல முடியும் உங்களை குறித்து அவர் என்னதான் பண்ணால் ஆனால் உண்மையா இருப்பாருங்க உண்மையா இருப்பார் என்னை அடிச்சு வெளுத்ததில் கூட உண்மையாக அடிச்சு வெளுத்தாருங்க ஆர் யூ ட்ரஸ்ட் தி உங்க குடும்பம் உங்களை நம்புகிறதா கடைசியில் இன்னொரு கேள்வி இருக்கு நீங்க உங்களை நம்புறீங்களா அதெல்லாம் வேணாம் நீங்க உங்களை குறித்து எப்படி சொல்றீங்க நான் ஒரு நம்ப தகுந்தவன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா தேவன் சொல்லுகிறார் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவாங்க தங்களிடத்தில் என்ன நன்மையான காரியம் இருக்கிறதோ அதை பிரசித்தப்படுத்துவாங்க ஆனால் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் கருமையானவர்களே இன்றைக்கு நாம் நம்ப தகுந்தவர்களாய் இல்லாவிட்டால் நாம் பார்க்கிற பழகுகிற மக்கள் நம்ம நம்பிக்கை வைக்காவிட்டால் இது சாதாரண காரியம் இவர்களே நம்மேல் நம்பிக்கை வைக்காவிட்டால் அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவர் நம்மேல் ஒரு துளியளவு கூட நம்பிக்கை வைக்க மாட்டார் நம்மை குறித்து அவர் என்ன சாட்சி சொல்லுவார் இந்த சாலமோனை நான் தூங்கும் போது நம்புகிறேன் தூங்கும் போது அவனை நம்பி நம்பலாங்க எந்த தப்பு தண்டா செய்ய மாட்டார் அவரை நம்பி என்ன வேணுமானாலும் ரகசியம் சொல்லலாம் ஆனா தூங்கும் போது மட்டும்தான் இப்படித்தான் இன்னைக்கு அநேக விசுவாசிகளை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா தேவன் பலரை குறித்து அவர் சாட்சி சொல்லி இருக்கிறார் மோசையை குறித்து என்ன சொன்னாருங்க மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் என்னுடைய வீட்டில் என்று சொன்னால் அவர் கொடுத்த அந்த வேலையில அவரை வேலைக்கா அவரை வேலை செய்ய வைத்த அந்த இடத்துல எங்கு உண்மையில் எங்கு உண்மை எல்லா இடத்திலும் உண்மை எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை கர்த்தர் சாட்சி சொன்னார் ஆமை நானு ஆமை ட்ரஸ்ட் ஒரு சொன்ன நான் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் கர்த்தருடைய பிள்ளை என்பதிலே துளியளவு பிரயோஜனமே இல்லை நான் உண்மை இல்லவனா இருக்கணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க பிரதர் நான் உண்மை இல்லவனா இருக்கணுங்க என்ன செய்யணும் பொய் சொல்லக்கூடாது உண்மைக்கு நேர ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பொய் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் மனுஷன் வேஷமாகவே திரிகிறான் வேஷமாகவே திரிகிறான் நாம் நினைக்கிறோம் உண்மையாய் இருக்கிறவர் பூரணத்துவம் வாய்ந்தவர் பாவமற்றவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தப்பு உண்மையாய் இருக்கிறவர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர் அல்ல தேவனுடைய பார்வையிலே யார் உண்மையுள்ளவர் என்று கேட்டால் அவர் பாவம் செய்தாலும் கூட அடுத்த நிமிடம் என்ன சொல்லுவாரு நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்றவர் தான் உண்மை உள்ளவர் அதற்காக உண்மையா இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லல தேவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை உங்களிடத்திலிருந்து நீங்கள் உண்மையானவராக இருக்க வேண்டும் என்று தேவன் எதில விரும்புகிறார் என்று சொன்னால் நீங்கள் பாவம் செய்தால் கூட தேவனுடைய சமூகத்துல நான் பாவி என்று சொல்லுவது அவருக்கு பிரியம் நீங்க ஏதோ உண்மை நான் பரிசுத்தவனா இருந்தாதான் நான் ஏதோ பர்ஃபெக்ட் நான் பூரணமா இருந்தாதான் தேவனுக்கு உண்மை உள்ளவனா இருக்க முடியும் என்ன உண்மையோ நீங்கள் யாரோ அப்படி நடந்து கொள்ளுங்க தேவன் உங்களை பார்த்து பதில் சொல்லுவார் உங்களை பார்த்து சொல்லுவார் நீங்கள் ஆதாம் ஆண்டவர் போய் கேள்வி கேட்டாரு என்னப்பா நான் புசிக்கிறேன்னு சொன்ன இந்த படத்தை நீ என்ன பண்ண புசித்தாயா அப்படின்னு கேள்வி கேட்டார் அவர் என்ன பதில் சொன்னாரு ஆதாம் நோவே நான் புசிக்கவே இல்லை புசிக்கல அப்படிங்கிறத வித்தியாசமா சொன்னார் ஆண்டவரே நீங்க ஒன்னு எனக்கு கொடுத்தீங்க பாத்தீங்களா தாங்க வந்த வேண நீங்க சொன்னீங்க நான் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல நீங்க சொன்னீங்க இப்ப எனக்கு ஒன்னு புரியுது நான் தனிமையா இருந்திருந்தா தான் நல்லதோன்னு எனக்கு இப்ப புரியுது அவங்க தான் நான் சாப்பிட்டேன் உள்ளவரா அப்படியா காயின் இடத்துல ஆண்டவர் போய் கேட்டார் காயினை நீ என்ன செய்த ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் மீண்டும் வந்து அந்த கேள்வியை கேட்கிறார் நீ என்னப்பா செய்த தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் இன்டகிரிட்டி ஹண்ட்ரட் நூறு சதவிகிதம் உண்மை உங்களை தவறு செய்ய வேண்டாம் பாவம் செய்ய வேண்டாம் அதை செய்ய வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிற தேவன் கடைசியில உங்களிடத்தில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி அப்படி தவறு செஞ்சிட்டீங்களா என்ன செய்தீங்கன்னு கேட்கிற ஆமாண்டவரே என்னுடைய சகோதரனை கொன்று போட்டேன்னு ஒரு வார்த்தை காயின் சொல்லி இருந்தா அவன் உண்மை உள்ளவன் ஆனா காயின் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ அப்படின்னா என்ன வேலைக்காரனா இல்லை காவக்காரனா நான் என்ன வாட்ச்மேனா என்ட வந்து கேள்வி கேட்குறீங்க அப்பயே இந்த நக்கலாக பதில் சொல்லுவதெல்லாம் வந்துருச்சுங்க முதல்ல வேதாகம் படைக்கப்பட்ட போது என்ன ஆதி ஆகமத்தில் மனிதன் படைக்கப்பட்ட போதே தேவனையே இவர் எதிர்த்து பரியாசமாக பேசுறார் நானா வாட்ச்மேனா என் தம்பியை பாதுகாக்கிறதுக்கு இன்னும் தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மை தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் தேவன் சொல்லுகிறதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை அப்படியே தேவனுக்கு அறிக்கை செய்ய முடியுமா அதுதான் உண்மைத்துவம் அதுதான் உண்மை இதை நான் செய்தேன் என்று சொல்லுவதில் என்ன தடங்கள் என்ன பிரச்சனை வருகிறது நமக்கு தேவன் அதைத்தான் விரும்புகிறார் ஆதாமே நீ சாப்பிட்டாயான்னு கேட்ட மாத்திரத்தில் ஆமா ஆண்டவரே நான் சவறு தவறு செய்தேன் சாப்பிட்டேன்னு சொன்ன ஆண்டவருடைய மனது குளிர்ந்துருக்கும் இருக்கும் ஆமா ஆண்டவரே நான் என்னுடைய கோபத்தினாலே என்னுடைய சகோதரனை நான் குன்று போட்டேன்னு சொன்ன மாத்திரத்தில் ஓ இவன் உண்மையா இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லி ஆனால் ஆனா இன்றைக்கும் மனிதர்கள் தாங்கள் செய்த தவறை நியாயப்படுத்துவதிலேயே முதலாவதாக இருக்கிறாங்க தேவனுக்கு முன்பதாக எந்த விதத்திலும் நம்முடைய தவறு நம்மளுடைய பொய் விடாது அதனால எவ்வளவு நன்மையான காரியங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு நன்மையான காரியங்கள் வந்தாலும் சரி தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் மரண பரியந்தம் நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா மரண பரியந்தம் ஒரே ஒரு மனிதனுடைய வாக்கை குறித்து சிந்தித்து நாம் முடிக்கப் பிலிப்பியர் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் தீமுத்தையை குறித்து சிந்திக்க போகிறோம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோ தேவையை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகி இயேசுக்குள் நம்பியிருக்கிறேன் பாருங்க இந்த தீமோ தேவை யார் நம்பியிருக்கிறா அப்போ சொன்னா இப்ப கிறிஸ்துவுக்குள் தீமோ நான் நம்பி இருக்கிறேன் இந்த தீமோ எங்க இருக்கிறார் கேட்டா வேறொரு இடத்துல இருக்கிறாரு இப்ப பிழப்பிய விசுவாசிகளை அவர் விசாரிக்க வேண்டும் இவர்கள் என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க எப்படி விசுவாசத்துல இருக்கிறாங்க அப்படி விசாரிக்க அனுப்புனான்னு சொன்னா இவருக்கு ஏற்ற மனதுள்ள உண்மையான ஒரு மனிதனை தான் அனுப்ப முடியும் எல்லாரையும் அனுப்ப முடியாது யாரை அனுப்புறா தீமோத்தையை அனுப்புறாரு திமுக ஒருவேளை கடிதத்தை குடித்து அனுப்புகிறார் என்ன அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க உங்களை விசாரிப்பதற்கு நான் ஒரு மனிதனை நம்பி இருக்கிறேன் ஐ ட்ரஸ்ட் முதலாவது தேவன் ஏன் உண்மையை விரும்புகிறார் என்று சொன்னால் அவருடைய வேலையை செய்வதற்கு உண்மையும் உள்ள வேலைக்காரர்களை அவர் எதிர்பார்க்கிறார் அதிலே அவர்கள் தவறு செய்தால் கூட அதை அப்படியே அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் கபடு உள்ளவர்கள் உண்மையற்றவர்கள் பேசுகிறவர்கள் சுய லாபத்திற்காக திரிகிறவர்கள் செல்ஃபிஸ் என்று சொல்லக்கூடிய தங்களுக்காகவே தங்களுக்காகவே என்று யோசிக்கிறவர்கள் இவர்கள் யாருமே தேவனுடைய சமூகத்தில் நிலைநிற்கவே முடியாது பொய்யர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதில்லை என்று அங்கே ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டா பொய் என்பது சாதாரணமாய் வராது அது சுயநலம் இருந்தால்தான் வரும் உயிர் பயம் இருந்தால் வரும் தன்னுடைய குடும்பம் தனக்கு தனக்கு என்று நினைத்தால் மாத்திரம்தான் வரும் பேதுரு பொய் சொன்னதும் கூட அப்படித்தான் நாம் பார்க்கிறோம் சாதாரண பொய் என்று பார்க்கிறோம் தேவன் அப்படி அந்த பொய்யின் ஆணிவேரை பார்க்கிற ஒருபோதும் இந்த மனிதன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவனா இருக்க முடியாது இங்க திமுக பவுல் நம்புகிறார் உங்களை இந்த உலகத்தில் நம்புறதுக்கு யார் இருக்கா இவரிடத்தில் இந்த காரியத்தை ஒப்புவித்தால் இவர் சரியா செய்து முடிப்பார் இவர் இதை செய்வார் யாராவது நம்புறாங்களா இந்த உலகத்தில் உங்களை யாரும் நம்பலன்னு சொன்னா தேவனை நம்ப மாட்டாருங்க நான் சொல்லுவது ஏதோ சபையின் காரியங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க உங்களுடைய வியாபாரத்திலையும் தான் நான் சொல்றேன் உங்களுடைய பிசினஸ் எல்லாவற்றிலும் வெளியே யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லாரும் உங்களை நம்புறாங்களா நம்பிக்கைக்கு தகுந்ததா நடக்கிறீங்களா திமுக ஆப்போசனை பவுல் நம்ம தொடர்ந்து வாசிங்க அது என்னண்டா உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே எண்ணி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை இந்த வசனத்துக்காக தான் நான் வாசிக்க சொன்னேன் முதல்ல திமுக தேவை அப்போசனைய பவுல் நம்பினார் அவர் நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் அவரிடத்துல நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னாரா இல்ல வேற ஒருவனும் கிடையாது இந்த ஒரு ஆள் தான் இருக்கிறான் இஸ் இட் பாசிபிள் எஸ் இட்ஸ் பாசிபிள் ஆதி திருச்சபையிலேயே உண்மையுள்ள ஒரு மனிதன் ஒருத்தரை தான் நான் பார்க்கிறேன்னு அப்போ பவுல் சொன்னாருன்னு சொன்னா இப்பொழுது நாம எப்படி பார்க்க முடியும் சபையில் ஒருத்தர் உண்மையாக இருக்கிறாரா ஒரு மனிதன் எல்லா விஷயத்திலும் உண்மை சத்தியத்திற்கு என்னைக்குமே வல்லமை இருக்கிறது அதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது நம்மை விளை செய்யாது தாங்கி நிற்கும் சத்தியம் ஒருபோதும் நம்மை அவமானப்படுத்தாது சத்தியம் நம்மை ஒரு பிரச்சனைக்குள்ளாக கொண்டு போய் நிறுத்தாது ஒரு முறை நானும் மனைவியும் ஒரு பொய் சொன்னதுனால ஒரு தம்பதியினுடைய குடும்பத்தில் என்ன நடந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் பார்த்தோம் நாங்கள் உண்மையாக நடந்த சம்பவம் நேஷனல் ஜியாகிரபியில் அவங்க அதை ஒளிபரப்பு நாங்கள் ரொம்ப கருத்தாக பார்த்தோம் அந்த தம்பதியினர் ஒரே ஒரு பொய் சொன்னாங்க ஒரு சின்ன பொய் சொன்னாங்க அந்த பொய்யினாலே ஏழு வருடம் கடுங்காவல் தண்டனை அனுபவித்தாங்க பயங்கரமான தண்டனை கடைசியில் அம்மா அந்த சிறையிலிருந்து வெளியில் வரும் பொழுது அந்த டிவிக்கு பத்திரிகையை பேட்டி அளிக்கும் பொழுது அந்த ஒரு பொய் என்னை தலைகீழாய் மாற்றி போட்டு விட்டது ஒரே பொய் இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த பொய்யை சொல்லி தப்பித்து கொண்டு இருக்க முடியும் ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் அல்ல உண்மை என்றைக்குமே வலிமை உள்ளது எல்லா இடத்துலையும் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த உண்மை பேசாமல் உங்களால் இருக்க முடியாது இங்கே ஒரு மனிதனை தான் நான் பார்த்தேங்கிறாரு இன்னைக்கு அந்த ஒரு மனிதனை கூட நான் பார்க்க முடியுதா தொடர்ந்து வாசிங்க மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசு குறிவுகளை தேடாமல் தங்களுக்குரியவர்களையே தேடுகிறார்கள் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் இங்கே பார்க்கிறோம் உண்மையா இருக்கணும்னா தேடாமல் தான் மாத்திரம்தான் இருக்க முடியும் உண்மையா இருக்க முடியும் கொஞ்சம் நீங்க வியாபாரத்தில் யோசித்து பாருங்க உங்களிடத்துல ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அப்படி கை மாறி போய்கொண்டே இருக்கிறது நீங்கள் எஜமானனுக்கென்று உழைத்தால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும் உண்மையா இருக்க முடியும் உங்களுக்குரிய சம்பளத்தை அவர் மாதம் மாதம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் நீங்கள் நாளடைவில் பார்க்குறீங்க ஆ இவ்வளோ வருமானத்தை நான் என்னுடைய எஜமானனுக்கு ஈட்டி தருகிறேனா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து அதில் கொஞ்சம் என்று நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இங்கே வேதவசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை தேடுகிறவன் தீமோத்தேயு தனக்குரிய காரியங்களை தேடுகிறவன் தீமோத்தையில எப்பொழுது தனக்குரிய காரியம் என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நிமிஷத்திலேயே கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை நம்ம தேட முடியாது ரொம்ப அருமையா இருக்கிறது தொடர்ந்து வாசிங்க அதுக்கு தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல அவன் எனக்கு ஊழியம் செய்தான் அது என்ன தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது முதல்ல பார்க்குற உண்மையா நீங்க இருக்கணும்னு சொன்னா சுயநலமாக இருக்கக்கூடாது இரண்டாவது உண்மையா இருக்கணும்னு சொன்னா தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல ஊழியம் செய்யணும் வேலைக்காரர்களுக்கும் த பிள்ளையும் வேலை செய்வதற்கு என்ன தெரியுமா வித்தியாசம் ரொம்ப அருமையாக வித்தியாசத்தை காமிக்கலாங்க இப்படி ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளலாம் நம்ம ஒரு கம்பெனி நீங்கள் வச்சு இருக்கீங்க அந்த கம்பெனியில் எல்லா வேலைக்காரர்களும் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கின்றி ஒரு நேரம் இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு வந்தாங்கன்னா சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க ஆனால் உங்கள் பிள்ளை அதே கம்பெனியில் அவரும் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறார் அவரும் அதே மாதிரி சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா இப்போ நான் அவங்கள மாதிரி தான் எட்டு மணிக்கு வந்துட்டு என்ன பண்ணிடுவேன் எட்டு மணிக்கு டான்னு போயிடுவேன் இல்லை திடீரென்று ஒரு ஒரு மணி நேரம் அதிகமாக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் பிள்ளை தான் சம்பளமே வாங்காமல் கம்பெனிக்குன்னு உழைப்பார் எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரமோ பத்து மணி அஞ்சு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ வேலைக்காரர்கள் நீங்கள் உட்கார வைங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியாகணும் பணம் கொடுத்தாகணும் ஆனால் உங்கள் மகனுக்கு இன்னொன்று ஏன்னா அவருக்கு கம்பெனி முக்கியம் தகப்பனர் முக்கியம் அவருடைய கம்பெனி அது அவருக்காக போய் வேலை செய்யக்கூடிய காரியம் நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு சொன்னேன் இது உங்களுடைய காரியம் என்று நினைத்து வேலை செய்தால் மாத்திரம்தான் நீங்கள் உண்மையாக இருக்க முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உண்மையாக இருக்க முடியாது இங்கே அப்போஸ் நான் எப்போ அழகாய் சொல்லுகிறார் உக்கரானக்கானன் உண்மையுள்ளவனாக இருப்பது அவசியம் எஜமானனுக்கு வேலைக்காரர்கள் உண்மையுள்ளவர்களா இருப்பது அவசியம் உண்மையுள்ள மனிதனை யார் கண்டுபிடிக்க முடியும் இங்கே தீமுத்தையு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்போ சாய பவுல் சாட்சி கொடுக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசை உண்மையுள்ளவராய் இருக்கிறார் தேவன் சாட்சி கொடுக்கிறார் இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஆமை ட்ரஸ்ட் உறுதி நான் நம்ப தகுந்தவனா இருக்கிறேனா நான் நம்பிக்கைக்கு பாத்திரவனா இருக்கிறேனா என்னுடைய குடும்பம் என்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறதா என்னை நம்ப முடிகிறதா என்னுடைய உறவினர்கள் என்னை பார்த்து இவர் உண்மையுள்ளவர் என்று சொல்ல முடியுமா எல்லாம் வேண்டாம் புரஜாதிகள் எங்களை நம்மை பார்த்து என்ன சொல்றாங்க இன்னைக்கு எந்த மனிதனும் எந்த மனிதனை பார்த்து சொல்ல முடியல இவர் உண்மையை சொல்லுகிறாரா பொய் சொல்லுகிறாரா சந்தேகமே வலுத்திருக்கிறது எதையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம் இனி நான் என்ன செய்தாலும் சரி எதை போதித்தாலும் சரி எதை சொன்னாலும் சரி எந்த காரியமானாலும் சரி நான் உண்மையுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க அதற்காக நீங்க நான் சொல்ல வரல பாவம் செய்தால் கூட அதை உண்மையாக அப்படியே ஒத்துக்கொள்ளுங்க வேஷமாகவே அலைகிறான் என்கிற வார்த்தையை தூக்கி ஏறிங்க போல உங்களுடைய வீட்டின் குளியர் அந்த கண்ணாடியிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்களோ அதே போல உங்களுடைய ஆஃபீஸ் கம்பெனிலையும் நீங்கள் நடந்து கொள்ள முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் அங்கே ஒரு உண்மையான மனிதனை பார்க்க முடியும் இங்கே வேஷமான மனிதனை பார்க்க முடியும்னு அவர் சொன்னார் அதை வேதாங்கம் அழகாக விளக்கிடுச்சு மனிதன் வேஷமாகவே அலைகிறான் அவன் தனக்கென்று ஒன்றை உடுத்திருக்கிறான் அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பெயர் இருக்கிறது இமேஜ் இமேஜ் இந்த எப்படி வந்துச்சுன்னு நீங்களே தெரியும் கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு வரல கொஞ்சம் நாள் ஆக ஆக நீங்க சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து 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 ஒரு சரியான அந்தஸ்துல நீங்கள் இருக்கும் பொழுது மற்றவர்கள் பார்க்கிறாங்க நீங்கள் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் இமேஜ் இப்பொழுது அதற்கு விரோதமாய் காரியங்கள் நடக்கும் பொழுது அதை நான் மறைக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னு அந்த இமேஜ் என்று சொல்லக்கூடிய என்னை சுற்றிலும் வேஷம் உடைந்து போய்விடும் கலைந்து போய்விடும் ஆனால் தேவனுக்கு முன்பதாக வேஷமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர் இருதயங்களை நிதானித்து பார்க்கிறவர் அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது என்று வேதவசனம் வசனம் சொல்லுகிறது ஏன் நாம் அதை மறந்துவிட்டோம் என்னுடைய உண்மை நிலை எந்த அளவுக்கு இருக்கு சிலர் சொல்லுவாங்க தேவனுக்கு உண்மையா இருக்கிறேங்க தேவனுக்கு உண்மையா இருக்கிறேங்க நீங்க எப்பொழுது உங்களை சுற்றியில் உள்ள மனிதர்களுக்கு உண்மையா இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்க தேவனுடைய சமூகத்தில் கொஞ்சமாவது உண்மையா போக முடியும் இங்க நீங்க உண்மையா இல்லாம தேவனுக்கு என்னவா இருக்க முடியாது உண்மை நீங்க ஒருபோதும் இருக்க முடியாது சொன்னாங்க ஒருபானை சூற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் இங்கே உங்களை சுற்றிலும் எப்படி நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர் சொன்னார் கொஞ்சத்துல உண்மையுள்ளவன் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனா இருப்பான் இன்றைக்கு தேவன் நம்மை உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அழைக்கிறார் நீங்கள் எப்படி இதை எடுத்துக்கொள்ள போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு முடிவெடுங்க இருதயத்தில் ஒரு வைராக்கியமாக ஒரு முடிவெடுங்க ஆண்டவரே இது என்னால் முடியாது ஆண்டவரே உம்மால் கூடும் தேவனால் கூடாத கண்டியம் ஒன்றும் இல்லை இது உம்மால் கூடும் நீங்கள் என்னை வழி நடத்துங்க நீங்கள் என்னை பலப்படுத்துங்க இப்படிப்பட்ட சமயம் வரும் பொழுது இக்கட்டு சூழ்நிலை வரும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய பயத்தை நீக்கி போடுங்க உண்மையில் விசுவாசம் வைக்க உதவி செய்யுங்க எதற்காக தேவன் உண்மை உண்மை என்று எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவனை சார்ந்து கொள்வீங்க ஒரு உண்மையை சொன்னால் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டம் என்று வந்தால் கூட தேவன் மேல் பாரத்தை போட்டு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படி ரூபாயை தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு வந்துடுவீங்க அதை பற்றி கவலைப்படவே மாட்டீங்க உங்களுக்கு தேவை உண்மை மாத்திரம்தான் நாம் இன்னும் அந்த அளவுக்கு பாதிக்கப்படலை ஆனால் நாம் இன்னும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது தேவன் இப்பொழுதே நம்மை வழிநடத்தி செல்கிறார் அப்போதான் கடைசி மோசை பார்த்து சொல்லும்போது நம்மளை பார்த்து சொல்ல முடியும் எங்கும் உண்மையில் இருந்தேன் எங்கும் அட் எனி டைம் எனிவேர் எனி சுச்சுவேஷன் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை நம்புகிறவராக இருக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்ற அடிப்படையில் நாம் இன்றைக்கு சிந்தித்திருக்கிறோம் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார் இந்த வசனத்தின் பிரகாரம் நீங்கள் இந்த வாரம் மாத்திரமல்ல மரணபரியந்தம் உண்மையாயிருங்க மரண பரியந்தம் ஒரு சின்ன ஃபோன் காலில் கூட நீங்க போய் பேச வேண்டாம் அது உங்களுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி போட்டுவிடும் வேத வசனம் பொய் என்று சொன்னால் அதற்கு தகப்பன் என்று யாரை சொல்லுகிறது தெரியுமா சாத்தானா பொய்யனும் பிதாவுமாய் இருக்கிறான் ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா அவன் பொய்யனா இருக்கிறான் பொய்க்கு பிதாவா இருக்கிறான் முத முத இந்த உலகத்துல பொய் பேசினது யாருங்க அதாமா முதல் பொய்ய பேசினது யாருங்க சாத்தானுங்க என்ன ஆண்டவர் சொன்னார் தெரியுங்களா அந்த பழத்தை புசித்தால் சாகவே சாவீர்கள் சாத்தா என்ன சொன்னான் சாகவே மாட்டீர்கள் எப்படி நேரம் ஆப்போசிட்டா இருக்கு பாத்தீங்களா முதல் பொய் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அவன் பொய்யனாகவும் இருக்கிறான் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான் பிதா தான் யாரை உருவாக்க முடியும் குமாரனை உருவாக்க முடியும் இங்க சாத்தானுடைய குமாரன் யாரு பொய் இந்த பொய்யை பிறப்பித்தவன் அவன் இன்றைக்கு இந்த பொய்யை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் யாருடைய குமாரனா இருக்கிறீங்கன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க சாத்தானுடைய குமாரனா இருக்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்லலாம் ஒரு பொய் தான் நானும் தேவனுடைய குமாரன் தான் ஒரு பொய் தான் ஆனால் யாரு நான் தேவனுடைய குமாரன் தான் எப்படி மக்களால் பேச முடிகிறது தேவனுடைய பார்வையில பொய் என்று சொன்னாலே அது சாத்தான் அதை உருவாக்கினவர் சாத்தான் நம் ஜாக்கிரதை உள்ளவர்களை ஜீவிப்போம் சாத்தானுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய வாயிலே அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்துவத்திலும் தேவனுக்கு முன்பதாக நிரூபிப்போம் நாம் வித்தியாசமானவர்களை வாழ்வோம் தேவன் நம்மோடு பேசி கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வித்தார்